பொண்ணுங்களோட மனசு பூ மாதிரி தென்றல் மாதிரின்னு கவிஞர் எல்லாம் போய் சொல்றாங்க பாரு. அதை யாரும் இரும்பு மாதிரி கல்லு மாதிரின்னு சொல்றது இல்ல. பழைய காலத்துல இந்த நகையை இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு போடுவாங்க பாரு, அது மாதிரி இருக்குடா மீனாட்சியோட மனசும். பழைய எண்ணங்களை அவன் மனசுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கா. அதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்டா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவ கிடப்பா என்ன, போராடலாம், கஷ்டப்படலாம், என்ன சித்திரது வேணாலும் அனுபவிக்கலாம், ஆனா அவளோட சம்மதமே கிடைக்காம இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாட ரவி. நான் ஒரு வேலைக்காரனா டிரைவரா அவ பின்னாடி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என் மனசுல என்ன இருக்கு, என்னோட எண்ணங்கள் என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியுது. அதே நேரத்தில் அவளுக்காக நான் எதை வேணால் செய்வேனோ அவளுக்கு புரியுது. ஆனால் அவள் ஒரு அரைக்கு மாதிரி இருந்துட்டு எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாடா. அவளோட எண்ணங்களுக்கு முன்னாடி அவளுக்கு நானோ ஏன் அவங்க அப்பா அம்மாவை கூட அவ பொருட்டை எடுத்துக்கிறது இல்லை. சரி சரி, அதெல்லாம் புரியுது இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தான் முடிவு எடுத்திருக்க? முடிவா? அவன் மனசு மாத்துற வரைக்கும் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவன் இந்த மாதிரி அசட்டை பண்ண பண்ணதான் அவன் மேலே எனக்கு இருக்கிற அன்பு கூடிக்கிட்டே இருக்கு. உன் கல்யாணத்தப்போ என்ன ஒரு அஸ்த அஸ்தனா பாரு, அப்ப ஏற்பட்ட அதே பிரமிப்பு தான் இப்ப அவளை பார்க்கும்போது இருக்கு. ஐ லவ் ஹர் வெரி மச் ரவி. பிடிச்சா பிடிச்சது தானே, மறுபரிசீலனை பண்ணி பார்க்குற பழக்கமே கிடையாதா? நீ அடம் பிடிச்சி அழுதப்பெல்லாம் உங்க அப்பா அம்மா நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்பவே கெடுத்துருக்காங்கடா. பொருளை கேட்ட வாங்கி கொடுத்தாங்க, இப்போ மனச கேட்குற, இது எதில் போய் முடியுமோ தெரியல. கோகே, இந்த ரமணின்னு ஒருத்தன் தொல்லை பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னல ஆபீஸ்ல? ஆமா. அவன் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் வாழாட்டுற மாதிரி ஏங்கிட்டயும் ஆட்டினான். புடிச்சான் பாரு ஒரு புடி, மிரண்டுட்டான். இனிமே அவன் வழிக்கே வரமாட்டான். என்ன நினைச்சான் தெரியல அவன் என்ன. ஜெகன், ஆபீஸ் கிளம்பிட்டியாப்பா? இதோ கிளம்பிட்டே இருக்கமா. ஒரு அஞ்சு நிமிஷம் வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. என்னம்மா சொல்லு. போறதுக்கு முன்னால கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போப்பா. என் வீட்லயே பணத்துக்காக கையேந்திர நிலைமை வந்துருச்சு பத்தியா? மா, இது உங்க வீடு, நீங்க பணம் கேக்குறது உங்க பையன் கிட்ட. இதுல வருத்தப்பட என்ன இருக்கு, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுதுப்பா. 5000? எதுக்குமா? கேட்டுட்டியா? கேட்கதான் செய்வ. இந்த வீட்டுல எனக்கு என்னப்பா உரிமை இருக்கு? எல்லாத்தையும் எழுந்துட்டு மூலியா இல்ல நான் நிக்கிறேன். மா, நீங்க கேக்குறது 5 or 10 இல்ல, 5000. 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு அப்படி என்ன தேவைன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? சொல்லி, அதுல என்ன கௌரவ குறைச்சல்? நான் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கேட்டாக்க எதுக்கு எதுக்குன்னு குடஞ்சு குடஞ்சு கேள்வி கேப்பிய? பேசுவீங்க, நல்லா பேசுவீங்க. என் நிலைமை இப்ப தாழ்ந்து போச்சு இல்ல, எல்லாம் பேசுவீங்க. மறுபடியும் எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப உங்களை கவனிச்சுக்கிறேன். அப்பாவை ஏமா மிரட்டுறீங்க? பணம் எதுக்கு அத சொல்லுங்க. செங்கல்பட்டுல எங்க அக்கா பார்வதி இருக்காளே, அதான் பவும் பெரியம்மா. தனியா கஷ்டப்பட்டு இருக்கா, வயசாயி போச்சு. பாவம், உன் கல்யாணத்து கூட வர முடியல. அவளுக்கு ஒரு 2000 ரூபாய் அனுப்பலான்னு இருக்கேன். சரி, அதுக்கு எதுக்கு 5000? கேளு, ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலான்னு இருக்கேன்ப்பா. எனக்கு கை கால் மூட்டு வலியெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்பப்ப பிடிச்சு விடணும். தா ஒரு ஆம்பளை இருக்க, எதுக்காவது பிரயோஜனம் உண்டா? இப்பெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. ஒரு பொண்ணு இருக்கா கேட்டிருக்கேன், ஆனா அட்வான்ஸ் 1000 ரூபாய் வேணும்னு கேட்டா என்ன பண்றது? சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு 1000. அப்புறம் எனக்கு 2 செட்டு ட்ரெஸ் எடுக்கணும். உன் கல்யாணத்துக்கு எடுத்த ட்ரெஸ் எனக்கு அவ்வளோவா சரியில்லை, ஏதோ வேண்ட வெறுப்பாக கட்டிக்கிட்டேன். நல்ல டிசைனில் 2 புது ட்ரெஸ் எடுக்கணும்ப்பா.
அதுக்கு ஒரு 2000, மொத்தம் 5000 ரூபாப்பா. பணம் என் பொறுப்பில் இருந்திருந்தா இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னப்பா யோசிக்கிற? அதானே, ஏன் யோசிக்கணும்? அப்போ கொடுத்துடலாங்கிறியா? கொடுத்துடலாம். அத்தையோட செயினையும் வளையலையும் வித்து கொடுத்துடலாம். கோகிலா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அவன் என்னடனா பணம் எதுக்குன்னு கேள்வி கேக்குறான், நீ என்னடனா பரிகாசம் பண்ற? இந்த வீட்டுல நான் இருக்கிறதா வேண்டாமா? அத்த, இந்த 5000 ரூபாய் பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்ல. ஆனா நீங்க சொன்ன காரணங்கள் எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இல்லையே. நேத்து வந்த பொண்ணு நீ என்கிட்ட காரணம் கேக்குறியா? நான் சொன்னதுல அப்படி என்ன காரண கோளாறு கண்டுபிடிச்சிட்ட நீ? நம்பர் 1, எங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியாத உங்க வயசான அக்காவுக்கு வெறும் பணம் கொடுத்தம்ச்சு என்னத்த பிரயோஜனம்? அது யார் கையில போய் சேருமோ என்ன ஆகுமோ, அதனால நாம எல்லாம் குடும்பத்தோட போலாம். எங்க கல்யாணத்துக்கு தான் வர முடியல, அதனால எங்க ரெண்டு பேரையும் புருஷன் முன்னாடியா பார்த்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்படியே நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து கூடவே ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்துடலாம். என்னமாமா சொல்றீங்க? கரெக்டா ஜெகன், இவ சொல்றது கரெக்டா இருக்கு, அப்படியே பண்ணிடுவோம் நாம. நம்பர் 2, நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியே வேண்டாம். ஏன், நம்ம வீட்டுல மொத்தம் 4 பேர் தானே இருக்கோம், அதுல 2 பேர் வேலைக்கு போறோம், மத்த 2 பேர் வீட்டுல தானே இருக்கீங்க. பாதி வேலையை நானே இழுத்து போட்டு பண்ணிக்கிறேன். மத்த வேலைய அத்தை பண்ணிட்டாங்கன்னா இந்த கை கால் குடைச்சல் மூட்டு வலி எல்லாம் தானே சரியா போயிடும். அப்புறம் வேலைக்காரியும் வேண்டாம், மாசம் மாசம் சம்பளமும் கொடுக்க வேண்டாம். இதுவும் கரெக்டா ஜெகன். நம்பர் 3, புதுசா 2 செட் டிரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் அவசியம் இல்ல. ஏன்னா இன்னும் எண்ணி 2 வாரத்துல தமிழ் வருஷ பருப்பு வரப்போகுது, அதுக்கு நம்ம எல்லாருக்கும் எடுக்கத்தானே போறோம். அதுக்கு இடையில இது எதுக்கு? சோ நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு, ஆனா அம்மாதான் கோச்சுக்க மாட்டாங்க. பணத்தை வீணா செலவு பண்றத குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க விரும்புவாங்களா என்ன? அவங்க பணத்து மேல நல்ல கருத்துடையவங்க. அவங்க புருஷன் பணத்தை பென்ஷனை ஃபிக்ஸட் டெபாசிட்டை எதையாவது தொடறாங்களா என்ன? அதே மாதிரி நானும் என் புருஷன் பணத்தை பத்திரமா காப்பாத்தணும் இல்லையா? இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது தானே. அத்த, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எங்க, உங்களுக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகல? அப்ப கிளம்புங்க. சாரதா, ஒரு 5000 ரூபாய் பணத்துக்கு முன்னால இப்படி செல்லா காசு ஆயிட்டியடி. மீனாட்சி சார், மீட் மிஸ்டர் சகாதேவன். வணக்கம் சார். வணக்கம். நோயல் கம்பெனியோட சேர்மன். இவங்களோட தான் நம்ம கான்ட்ராக்ட் போட்டுருக்கோம். சோ அதை ஃபைனலைஸ் பண்ணி ரெடி பண்ணி டாக்குமெண்ட்ஸ் இவட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ஷி வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஃபைன். ஓகே. தேங்க் யூ. Take a seat, sir. Thank you. Mr. Raghavan, வரலையா? நோயல் கம்பெனியோட சேர்மன் வந்திருக்காரு. அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் தானே டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணிட்டாரே? என்னாச்சு மேடம், எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை சார், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் இன்னைக்கு வரலையா? அதான் கொஞ்சம் இருங்க சார், நோ ப்ராப்ளம், இப்போ இப்போ ரெடி பண்ணிடுறேன். நோயல் கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்து விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பியூன் அர்ஜென்டா பேங்க் போயிருக்கா, இந்த ஃபைல உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. பேங்க்கு போயிருக்காரா? என்ன பண்றது? எனி ஹெல்ப் மேடம்?
மட்டும்தாங்க. இத உடனே ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க. சாரி மேடம், ஆபீஸ் ஜெராக்ஸ் மெஷின் வேலை செய்யல. அவசரமா சொல்லுங்க, நான் கையிலேயே வரைஞ்சி கொடுத்துறேன். உங்களுக்கு படம் வரைய தெரியுமா? ஏதோ ஓரளவுக்கு வரைவேன். ஓ பாத்து அப்படியே இந்த லோகோ கரெக்ட் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணுறேன் மேடம். மிஸ்டர் அருண் அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க. ஓகே மேடம். சார், ஐம் ஸோ சாரி டு கீப் யூ வெயிட். நோ ப்ராப்ளம். சார், வாட் யூட் லைக் டு ட்ரிங்க், டீ ஓ காஃபி? என்ன குடிக்கிறீங்க? எனி ட்ரிங்க்ஸ். காஃபி? யா. ரெண்டு காஃபி கொடுத்து அனுப்புங்க. எக்ஸலண்ட், வண்டர்ஃபுல், சூப்பர். ஏன் மேடம், பழைய டிசைனை விட இந்த டிசைனே ஓகே பண்ணிருங்களே, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓகே சார். என்ன ஆச்சரியமா இருக்கு, ஒரு டிரைவர் என்ன ஒரு அபாரமான கலைஞனா இருக்காரு. டிரைவர் தான் சார், ஆனா கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்த டிரைவர். என்னது, கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா? அப்பனையும் அங்க டிரைவரா வேலை பாக்குறாரு? அது அவரோட விதி. அது ஒரு பெரிய கதை சார், இன்னொரு சமயம் சொல்றேன். தம்பி, எங்க கம்பெனிக்கு உங்க மாதிரி பெரிய திறமைசாலிகள் தேவை. நீங்க சம்மதிச்சா நல்ல சம்பளமும் நல்ல பெரிய பதவியும் போட்டு தரோம், வரீங்களா? சாரி சார், பணமும் பதவியும் என்கிட்ட இல்லாததில்லை. நான் விருப்பப்பட்டுதான் மேடம் கிட்ட டிரைவரா இருக்கேன். உங்க பணமும் பதவியோட இவங்க கிட்ட டிரைவரா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருண், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. கொஞ்சம் பேசணும், சொன்னதே சொல்லும் கிளிப்பிள்ள மாதிரி பேசாம கொஞ்சம் வெளிப்படையா பேசுறீங்களா? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச யாமறியோம் பராபரமே. நேத்து ஆபீஸ்ல உங்க திறமைய பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்க ஒரு நல்ல ஓவியன்னு ரவி சொல்லி கேட்டிருக்கேன். பட் உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க இப்படி ஒரு டிரைவரா இருக்கீங்களே, உங்களுக்கே உங்க மனசு உறுத்தலையா? இல்லைங்க, அதுக்கு மாறா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மனசை ஒருத்தர அளவுக்கு இது ஒன்றும் கேவலமான தொழில் இல்லையே. இன்னும் சொல்ல போனா, நான் ஒரு ஓவியன்னு சொல்லிக்கிறத விட உங்க டிரைவர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க வயசு கோளாறுல காதலிக்கிறேன்னு சொல்லி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அருண், உங்களுக்கு நீங்களே எதிரியா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தேவை துணிச்சல் தான். துணிஞ்சு உங்க மனசை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அதை விட்டுட்டு என்னையே நினைச்சு ஏன் உங்க எதிர்காலத்தை கெடுத்துக்கிறீங்க? இல்ல, ஏன் எதிர்காலம் பாழாகாது, பிரகாசமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தூய்மையான மனசோட எது கேட்டாலும் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னோட மனசு அந்த மாதிரி தான், உங்களுக்காக காத்துட்ருக்கேன். தட்ஸ் ஆல்.
என்னைக்காவது உங்களை புண்படுத்திருக்கேனா இல்லை வற்புறுத்திருக்கேனா? உங்களோட தனிப்பட்ட குணத்தை நான் குறை சொல்லலை, உங்கள் எதிர்காலத்தை பற்றி தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்கிறேன். நான் கடைசி வரைக்கும் எப்படியே இருந்துருவேன், அந்த முடிவோடு தான் இருக்கேன். நீங்கள் எவ்வளோ நாள் என் சம்மந்தத்துக்காக என் கூடவே வருவீங்க? சாகர வரைக்குமா? மீனாட்சி, நான் சாகர வரைக்கும் உங்கள் கூட வர தயார்.